ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த பாடி லாங்குவேஜ் சீரீஸ்ல பார்க்க போறோம். என்னைக்குமே ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா, அவன் ஏன் இப்படி பாடி லாங்குவேஜ் வச்சிருக்கான், அவன் ஏன் ஆட்டிடியூட் காட்டுறான் அப்படிங்கறத முடிவு பண்றதுக்கு முன்னாடி அவன் எந்த கல்ச்சரை பின்பற்றுறான் அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு கல்ச்சர்லயும் பாடி லாங்குவேஜ் ஆப்போசிட் மீனிங்கை கொடுக்குற அளவுக்கு ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் செல்ஃபி எடுக்கணும்னு சொன்னா ஒரு முக்கியமான போஸ் இது அப்படிங்கறத ஒரு முக்கியமான போஸ். ஆனா அதே தமிழ்நாட்டில் இந்த சிம்பிள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. இந்த சிம்பிளோட மீனிங் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். சார் வின்சென்ட் சர்ச்சில் இரண்டாவது உலக போர் முடிஞ்ச உடனே அவருடைய வெற்றியை கொண்டாடுறதுக்காக வெற்றி அப்படிங்கிறத மக்களை பார்த்து இந்த பாம் மக்களை ஃபேஸ் பண்ணனால இந்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு வின்சென்ட் சர்ச்சில் அவர்கள் சொன்னார்கள். அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் வெற்றி. இதுவே அவர்கள் மூஞ்சுக்கு நேரம் இந்த பாம் வந்து தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா அது பேரு அவர்களுக்கு இன்சல்ட் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா அதுவே யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இதைதான் அவர்கள் வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு மனுஷனுடைய பாடி லாங்குவேஜை வச்சு அவன் நல்லவனா கெட்டவனா முடிவு செய்யறதுக்கு முன்னாடி அவன் எந்த கல்ச்சர்ல இருந்து வரான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது நம்ம கடமையா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.